அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் உங்களுக்கு நான் இந்த 2023 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் இன்றைய செய்திக்குள்ளாக போக போகிறோம். வாசிக்கிறேன் ஏசாயா 51:3. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஏ பிள்ளைகளே, இந்த 2023 ஆண்டிற்கு கர்த்தர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாய் வாசித்து உங்களை நினைப்பூட்டுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வருடத்தின் ஒவ்வொரு மாதமாக கடக்க கடக்க நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. பாருங்கள், அது எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நாம் தொடர்ந்து அதை வைத்து ஜெபிப்பது மிக மிக முக்கியம். மறுபடியுமாய் இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். முதலாவது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையின் இடங்களையெல்லாம் அவர் தேறுதலடைய செய்ய போகிறார். உங்கள் வாழ்வின் இரண்டாவதாக உங்கள் வாழ்வின் வனாந்திரத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு மிக அருமையான மகிமையான அழகுள்ள வாழ்க்கையாய் ஆக்குவார். 3, அதன் மூலம் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தரை துதிக்கிற துதியும் உங்கள் வாழ்வில் உண்டாயிருக்கும். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க மறவாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முதல் காரியம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த தலைப்பை வைத்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களாக இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தியானித்து வருகிறோம். நாம் தியானித்து வருகிறோம் எதை? எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையிலே உண்டாக்கி வைத்த அந்த இரட்சிப்பின் மகிமையை நாம் அறிந்து அதை விசுவாசிக்க விசுவாசிக்க நம் உள்ளத்தில் நிறைவான ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக பார்த்தோம். அதனால்தான் இரட்சிப்பு நாள் உண்டான அந்த முதல் மகிமையின் சத்தியம் அது என்னது? 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த மகிமையான சத்தியத்தை நாம் தியானித்து எப்படி நாம் புது சிருஷ்டியை மாற்றப்பட்டதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற அந்த மாற்றத்தை குறித்து நாம் தியானித்தோம். 2, நாம் எபிரேயர் 9:10 சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலியின் மூலமாக, அந்த பாவ நிவாரண பலியின் மூலமாக, சிந்திய இரத்தத்தின் மூலமாக எப்படி இப்பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ளே மனிதன் போவதற்கு இருந்த அந்த தடை இப்பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவோட பிட்கப்பட்ட சரீரம் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நீக்கப்பட்டு இப்போ தேவ சமூகத்தில் நாம் இப்பொழுது தைரியமாய் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை இயேசுவின் மூலம் அவருடைய இரத்தத்தினால் பெற்றிருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தை தியானித்தோம். அடுத்ததாக இப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் தைரியமாய் செல்வதற்கு அந்த பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்குதே, அந்த பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு இப்பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை பரிபூர்ணமாய் கழுவி சுத்திகரித்து
எப்படி பூர்ணப்படுத்துகிறது, அதன் மூலம் நமக்கு பாவங்கள் பரிபூர்ணமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவனின் பாவங்களை மன்னித்திருக்கிறார், அதை மறந்தும் போய்விட்டார் என்ற அந்த நிச்சயம் நம்முடைய மனசாட்சியில் எப்படி உண்டாகிறது மூலம் இப்பொழுது தேவ அந்த பிரசன்னத்துக்குள் தைரியமாய் பிரவேசிக்கும் அந்த அந்த பாக்கியத்தை நாம் இப்பொழுது எப்படி ஆனந்த மகிழ்ச்சியோட கூட நம்ம இப்போ எப்படி அதை அனுபவிக்கலாம் என்ற சத்தியத்தை அடுத்ததாக தியானித்தோம். இப்பொழுது அடுத்ததாக என்ன தியானித்து வருகிறோம், எபிரேயர் 10:10 எப்படி இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாவ நிவாரண பலிதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்ற மகிமையான சத்தியத்தை நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் கீழ் நாம் முதலாவதாக தியானித்தோம் எபிரேயர் 10:10 எப்படி இயேசுவினுடைய அந்த சிலுவை சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்காய் அவர் ஆட்டுக்குட்டியாய் மறித்த அந்த அந்த பலிதான் தேவ பிள்ளைகளை நம்மை மெய்யாகவே அந்த இயேசுவினுடைய சரீரம் பலியிடப்பட்டதனால் நாம் மெய்யான விதத்தில் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அதாவது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறோம், இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம், பிரித்தெடுக்கப்பட்டு நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்படுகிறோம் என்ற அந்த முதலாவது சத்தியத்தை நாம் முதலாவதாக தியானித்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் இயேசுவினுடைய சிலுவை பலி என்னை எப்படி பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு தான் நாம் எசேக்கியல் 36:27-27 நாம் சென்றோம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை நீக்கும் பலியாக ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தாரே, அவர் சிந்திய ரத்தம் நம்மளை எப்படி முதலாவது பரிசுத்தப்படுத்துகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் பாவங்களாக கழுவப்படும் போது நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது பாருங்கள். அது என்ன மாற்றம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இவ்வளவு நாளும் ஏன் பாவத்திலே வாழ்ந்தோம், ஏன் பரிசுத்தத்தை காட்டிலும் நீதியான வாழ்க்கையை காட்டிலும் ஏன் பாவ வழியில் நடப்பதை ஏன் அதை குறித்து நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாவத்திலேயே ஏன் நாம் நிலை நிற்கிறவர்களா அதிலே வாழுகிறவர்களா ஏன் நம்முடைய வாழ்க்கை இவ்வளோ நாள் இருந்துச்சு, அதுக்கு காரணம் வருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்முடைய இருதயத்தில் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தில் இருந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உனக்குள்ளே ஒரு கல்லான இருதயம் என்ன செய்தது இருந்தது. அதை இன்னும் பாருங்க, இன்னொரு 2 அந்த அந்த இதுக்கு முன்னாடி இருந்ததே நமக்குள்ளே ஒரு பொல்லாத இருதயம் இருந்ததே, அதை விவரிக்கிற இன்னொரு 2 நான் வாசிக்கிறேன் பாருங்க, எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் நாம் இயேசு ரத்தத்தினால் கழுவப்படும் போது நம்முடைய நமக்குள்ளே இருந்த அந்த கல்லான இருதயத்தை முதலாவது எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இயேசாயா 36:26. ஏன் அப்படி, ஏன்னா நமக்குள்ளே ஒரு பாவ இருதயம் இருந்தது. அது எப்படி அங்கே அதை கல்லான இருதயம் என்று வேதம் வர்ணிக்கிறது, இங்கே எரேமியா 17:9 வேதம் அதை இன்னும் இப்படி விவரிக்குது. அது என்னதான், நமக்குள்ளே பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒரு திருக்கொள்ளதும் மகா கேடுள்ளதுமான ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ளே என்ன செய்தது இருந்தது. நம்முடைய இருதயம் எந்த நிலையில் இருந்துச்சாங்க அழகாக சொல்லுது பாருங்கள், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருந்தது. அப்போது ஒரு பாவத்தின் வழியிலேயே சிந்திக்கிற பாவத்தின் வாழ்க்கையே பாவத்தின் வழியிலேயே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு ஒரு இருதயம்தான்
நமக்குள்ளே என்ன செய்தது இருந்தது பாருங்க. இதைதான் சங்கீதக்காரன் பாருங்க அழுகையோடு பாருங்க தன்னுடைய மனம் திரும்புதலின் ஜெபத்திலே அவர் சொல்லுகிறார். அவர் பட்சைபாலோடு கூட அவர் பாவம் செய்த பின்பு தன்னுடைய பாவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் அவர் கர்த்தரால் உணர்த்தப்பட்டு தான் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன் என்பதை அவர் உணர்ந்த பிறகு இப்பொழுது என்ன செய்கிறார், மிகுந்த ஒரு மனம் திரும்புதலின் இருதயத்தோடு அவர் கர்த்தரை நோக்கி வேண்டுகிறார். அதை தான் நாம் சங்கீதம் 51 நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதில் வந்து 5 இப்படி தாவீது தான் ஏன் இப்படி பாவத்தில் அவர் பாவத்துக்கு ஏன் இப்படி அடிமைப்பட்டார், ஏன் இப்படிப்பட்ட பாவ செயலில் அவர் ஈடுபட்டார் என்ற காரணத்தை அவர் வேதனையோடு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஏதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தா என்னை பாவத்திலே என்ன செய்தால் கற்பந்தரித்தார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மனுஷன் பிறக்கும்போதே பாருங்கள் அவனுக்குள்ள எப்படிப்பட்ட இருதயம் இருந்ததா, ஒரு துர்குணத்தின் இருதயம், ஒரு பாவத்தின் பாவ குணம் நிறைந்த இருதயம் தான் அவனுக்குள்ளே என்ன செய்தது இருந்தது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிற வரைக்கும் யோசித்து பாருங்களேன். இப்போது ஒரு அழகான மரம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம், சரிதானா, ஒரு மாமரம், அழகான மாம்பழத்தை அதனுடைய காலத்தில் அழகாக கனியாக கொடுக்கிற ஒரு மாமரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது ஒருவேளை இப்போ இந்த மாமரம் வியாதிப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ, ஒருவேளை அதில் அதனுடைய கிளைகளில் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு கிளையை மட்டும் வெட்டி அதை சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மாமரத்தினுடைய வேர்லேயே பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், அப்போது வேரை சரி பண்ணாதான் பாருங்கள் கிளையில் வருகிற கனிகளும் என்ன செய்யும், நல்ல சுவையாக என்ன செய்யும் இருக்கும். யோசி பாருங்கள், வேறு சரியில்லைன்னா கனிகளும் என்ன செய்யாது, சரியாக என்ன செய்யாது, இருக்காது. நல்ல சுவையான அந்த மா கனிகளை அது என்ன செய்யாது, கொடுக்காது. அதே போல் இதை பாருங்கள் இயேசு இதை இப்படி விளக்குகிறார் பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். பாருங்கள், நம்முடைய இருதயம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வேறு பகுதியாக இருக்குது. அதாவது வெளிப்புறமாக நம்ம ஒரு வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நல்ல சாந்தம், நற்குணங்கள், எப்படி நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாய் நம்முடைய நடக்கையில் நாம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் அதுக்கு வேர் எங்கே இருக்குதா, எப்படி ஒரு மரத்துக்கு வேர் அது கண்ணில் தெரியாமல் அந்த 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 மண்ணுக்கு கீழே அந்த வேர் இருக்குதோ, அந்த மாதிரி ஒருவேளை வெளிப்புறமாக நமக்கு நம்மளோட சரீரம் தான் தெரியுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அல்லது வேர் நம்முடைய இருதயம்தான் சொல்லி இயேசுவே இப்படி விளக்கிறார் பாருங்கள். எதற்காக நான் மத்தேயு 12 செல்வோம் பாருங்கள். மத்தேயு 12 நம்ம செல்வோம். அங்கே நான் உங்களுக்கு வசனங்களை வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது மத்தேயு 12 இப்பொழுது 33 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 12:33, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் என்ன செய்யப்படும், அறியப்படும் அப்படிங்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையின் அந்த நற்கனிகள், நம்முடைய குணங்கள் எப்படி நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்கிறதா என்பதை எல்லாம் விளக்குவதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டை ஒரு மரத்தை வச்சு என்ன செய்கிறாரு, விளக்குறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு மரம் நல்லதாக இருந்துச்சா அதோடய கனி என்ன செய்ய நல்லாயிருக்கும், மரம் கெட்டதாக இருந்துச்சுன்னா கனி என்ன செய்யும் கெட்டதாக இருக்கும். அப்போது மரத்தை நீ என்ன செய்வேன், கனியினால்தான் அறிவை அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு வெளிப்புறமாக நமக்கு விளங்குகிற ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு இப்போ எதுக்காக மரத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இப்போ பாருங்கள் இயேசு அடுத்த வசனத்தில் சொல்கிறார்,
விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவுனால் என்ன செய்யும்? வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை என்ன செய்கிறான்? எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை என்ன செய்கிறான்? எடுத்து காட்டுகிறான். அவர்கள் தேவப்பிள்ளைகளே, இங்கே இயேசு மரம் கனி இதை பற்றி எதுக்கு பேசுகிறாரு? நம்முடைய மனுஷனுடைய அந்த மனுஷனுடைய குணத்தை பற்றி பேசுவதற்காக, அவனுடைய இருதயத்தை பற்றி பேசுவதற்காக. அவனுடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருந்தால் எப்படி அவனுடைய இருதயம் நல்லதாக இருக்குது? அவனுடைய நடக்கையில் அவன் கெட்டவனாக இருந்தால் எப்படி அவனுடைய இருதயம் கெட்டதாக இருக்குது என்ற அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை விளக்குவதற்காக மரத்தை வச்சு என்ன செய்கிற விளக்குறார். அப்போ பாருங்கள், மரத்தை பற்றி நமக்கு தெரியும் அது, ஏன்னா நம்ம எல்லோரும் கண்ணில் பார்க்குறோம். அப்போது ஒரு மரத்தினோட வேறு சரியில்லைனா கனியும் சரியாக இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எதுக்கு ஒப்பிடுறாரு? நம்ம மனுஷனுடைய இருதயத்துக்கு ஒப்பிடுறாரு. எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் வெளியே தெரியாதோ, அந்த மாதிரி மனுஷனுடைய இருதயம் என்னது வெளியே தெரிகிறது இல்லை நமக்கு. ஆனால் அது நம்முடைய நடக்கையில் அது என்ன செய்யுது? வெளிப்படுது. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லவைகளை என்ன செய்கிறான்? எடுத்து காட்டுக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் அன்பாக நடக்கிறான், ஒரு மனுஷன் நற்குணங்கள்லே நடக்கிறான், ஒரு மனுஷன் சாந்தமாக பிறரை மன்னிக்கிறவனாக இருக்கிறான், தாழ்மையாக இருக்கிறான் அப்படின்னா, அது காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்குப்பா, அதுதான் காரணம். அதனால்தான் அந்த இருதயத்தின் நிறைவிலேருந்து அவன் நல்ல இருதயத்தின் நிறைவிலேருந்து நல்லவனாக என்ன செய்கிறான்? நல்ல குணத்தோடு நடக்கிறான். அல்லது இன்னொரு சைடில் இன்னும் வேறு சில மனிதரை பார்க்குறீங்க, அவங்க நடக்கையில் ரொம்ப பொல்லாப்பானதா, தீமை செய்கிறவர்களாய், கோபப்படுகிறவர்களாய், எப்பொழுது சண்டை போடுகிறவர்களாய், பிறருக்கு தீங்கு செய்கிற ஒரு கெட்ட மனிதர்களாக நடக்கிறாங்கன்னா ஏன் அப்படி நடக்கிறாங்களா? அதான் இங்கே ஏசு சொல்கிறாரு, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துலேருந்து பொல்லாதவைகளை என்ன செய்கிற எடுத்துக்காட்டுக்கிறான். அப்போது அவனோட வாழ்க்கையில் பொல்லாத குணம் காணப்படுதுன்னா, தீமையான குணம் காணப்படுதுன்னா, காரணம் என்ன? இருதயம் பொல்லாப்பானதாக என்ன செய்யுது? இருக்குது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் பொல்லாப்பானதாக இருக்கிறதுனால தான் நம்முடைய நடக்கை, அதான் கனி, வாழ்க்கை ஆகிய கனி எப்படி இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்குது. அப்போ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய வாழ்க்கை நல்ல கனி கொடுக்கிற மரமாக, மரத்தை போன்று, ஒரு எப்படி ஒரு அழகான மாமரம், யோசித்து பாருங்கள், தோட்டத்தில் மாமரம் இருக்குது, அழகான மா கனிகள்லாம் அங்கே தொங்குறத பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ, அதை பறித்து சாப்பிடணும் போல் என்னச்சும் இருக்கும். ஏன்னா அது பார்க்கவே அவ்வளோ சுவையாக இருக்குது, இன்னும் அதை உண்ணும் போது இன்னும் என்னச்சும் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ யோசித்து பாருங்கள், அதே போல தான் ஒரு ஒரு மனிதன் நற்குணங்களால் நிரம்பி இருக்கும்போது அவர்கிட்ட போய் பேசணும், பழகணும், அவர்கிட்ட நண்பராக இருக்கணும்னு என்னது எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அப்போ அதான் ஆண்டவர் சொல்ல, அப்போ உன்னோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக நீ நல்ல மனிதனாக மாறணும்னா முதல்ல உன் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு, மாற்றப்பட வேண்டியிருக்கு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பில் அதை தான் அவர் என்ன செய்கிறாராம், செய்கிறார். மறுபடியும் அந்த எஸ்ஐக்கியல் 36:26 போகும் பாருங்கள். அப்போது ரட்சிப்பில் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், இந்த பொல்லாத இருதயத்தை என்ன செய்கிறாரு? நம்மை விட்டு என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நமக்குள் இருக்கிற அந்த பொல்லாத இருதயத்தை அவர் ரட்சிப்பில் எடுத்து போட்டு விட்டு அடுத்தது ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறாராம். அது என்னதான்? கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலேருந்து நான் எடுத்து போடுவேன், அடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்போ ரட்சிப்பில் நமக்கு ஒரு புது இருதயம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. ஒரு நல்ல இருதயம், சதையான இருதயம்னா என்னது? இப்போ தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயம், பரிசுத்தமாய் வாழணும் என்று விரும்புகிற நல்ல இருதயம். அதை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். தந்து பாருங்க, எப்படி இந்த நல்ல இருதயத்தை அவர் தருகிறாரா? இதுக்கு இது எப்படி இந்த நல்ல இருதயம் நமக்குள்ளே வருது எல்லாம் பாருங்கள். அடுத்த வசனத்தில் 27 எசேக்கியேல் 36:27 சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை என்ன செய்வேன், வைப்பேன். இதுதான் பிரதர் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம 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 புது இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியாக என்ன செய்யுது இருக்குது பாருங்கள். எப்படி அந்த புது இருதயத்தை பெற்றுக்கொண்டோம் பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடக்குது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வந்து
ரோமர் 5:5 வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரோமர் 5:5 வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட போது என்ன ஆகுது, தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறார், அருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் என்ன செய்கிறார், பொழிந்தருளப்படுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதை இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தீத்து புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் தீத்து 3:7 இப்பொழுது நான் உங்களுக்கு 7 வாசிக்கிறேன் பாருங்க. தீத்து 3:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாக என்ன செய்தாரா, பொழிந்தருளினார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் என்ன செய்கிறார், ஊற்றப்படுகிறார். நாம் ஆண்டவராக இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது ஆவியானவர் நம்மேல் என்ன செய்கிறார், ஊற்றப்படுகிறார். ஊற்றப்படும் போது தான் என்னாவது, இந்த ஆவியானவர் உள்ளே வர்றார், வந்து நமக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறார், புது இருதயத்தை நமக்குள்ளே கொடுக்குறாரு. எதுக்கு தெரியுமா, நமக்குள்ளே ஒரு புது இருதயத்தை கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளே, அதுக்கு திறவுகளே அதுக்கான காரணமே இங்கே தான் இருக்குது பாருங்கள். என்ன காரணமாக, எப்போ ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்பட்டு, எப்போ ஆவியானவர் பாருங்கள் நமக்குள்ள இந்த புது இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எப்போ இந்த புது இருதயத்தை நமக்கு தர்றாரோ, பரிசுத்த இருதயத்தை நமக்கு தருகிறாரோ, நல்ல இருதயத்தை தருகிறாரோ பாருங்க. அதை நம்ம மறுபடியும் எசைக்கியேல் 36:26 போகும் பாருங்க. என் கூடவே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க, ஏன்னா கேட்க கேட்க இது புரியும் பாருங்கள். இதை வந்து ஒரு கதை மாதிரி பாருங்கள், ஒன்றோட ஒன்றை சத்தியத்தை ஒன்று ஒன்றாக கற்றுக்கொள்கிறோம். அப்போ பாருங்கள், இயேசுவின் சிலுவை பலியை விசுவாசிக்கிறீங்க, அதை இயேசு நத்தத்தை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கும் போது ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்படுகிறார். பொழிந்தருளப்படும் போது முதலாவது என்ன நடக்குது, கல்லான இருதயம் நம்மை விட்டு எடுத்து போடப்பட்டு நமக்கு இப்போ சதையான இருதயம், நல்ல இருதயம், பரிசுத்த இருதயம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. கொடுக்கப்படும் போது என்ன நடக்குதான், எதுக்காக நல்ல இருதயம் கொடுக்கப்படுது, ஏன்னா இந்த நல்ல இருதயத்துக்குள்ளே வந்து இந்த பரிசுத்த ஆவியான மேலே பொழிந்தரலப்பட்டாரே. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தாவீது அபிஷேகிக்கப்பட்டார்ன்னு பார்க்குறோம், சிம்சோன் அபிஷேகிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் ஆவியானவர் வந்து ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியல பாருங்க. ஏன்னா அந்த அந்த நாட்களில் வந்து இன்னும் இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தப்படாதனால தேவன் வந்து ஒரு நோக்கத்துக்காக ஜனங்கள் மேலே ஆவியானவர் இறங்குவார். அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டவுடன் என்ன செய்திருவார், எடுக்கப்பட்டுருவார். அப்பப்போ அந்தந்த தேவை நேரத்தில் ஆவியின் அபிஷேகம் அவங்கள என்ன செய்ய நிரப்பும் பாருங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் சும்மா ஏதோ நம்ம மேலே அந்தந்த நேரத்துக்கு மட்டும் வந்து நம்மளை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுறதில்லை. நம்ம கூடவே நிரந்தரமாக என்ன செய்ய போகிறாரு, இருக்கும்படியாக என்ன நடக்குது, அந்த புது இறுதியை ஊற்றப்பட்டுச்சில் அந்த இருதயத்துக்குள்ளே வந்து இப்போது ஆவியானவரே வந்து என்ன செய்கிறாராம், வாசம் பண்ணுகிறாரா. வாசிக்கிறன் பாருங்கள், இசைகள் 36:27, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை என்ன செய்வேன், வைத்து, அதான் வைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்போ என் ஆவியானவரே என்ன செய்வேன், நிரந்தரமாக இருக்கும்படி அவர் அங்கே இருக்கும்படி வைப்பேன். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நமக்குள்ளே யார் தெரியுமா வாசமாக இருக்குதா, யாரோ ஒருத்தரில் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை, அதாவது தூய திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனே நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். இதை உறுதிப்படுத்துகிற ஒரு 2 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:19 இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா, 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள்
உங்களுடைய வர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? நம்முடைய சரீரமானது இப்பொழுது நாம் தேவனாலே பெற்றும் இப்பொழுது நம்மில் எப்பொழுதும் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக என்ன செய்து இருக்குது? அப்போ யோசித்து பாருங்க, இப்போ நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்து ஆவியானவர் நிரந்தரம் என்ன செய்து விட்டார்? தங்கி விட்டார். அதாவது மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் அந்த அதன் அடிப்படையில் அந்த பாஷையில் நம்ம சொல்லணும்னா, பழையற்பாட்டு காலத்தில் ஒரு ஆலயத்தில், அதாவது மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் அல்லது சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தின் அந்த உட்பிரகாரமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமே தேவ பிரசனம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் சிலுவை பலியின் மூலமாக, சிந்திய ரத்தத்தின் மூலமாக அந்த திரைச்சிலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போவதற்கு தடையாக இருந்த அந்த கர்டன், அந்த திரைச்சிலை தேவனாலே கிழிக்கப்பட்டு தேவ பிரசனம் அங்கிருந்து வெளியே வந்து இப்போது இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் தேவ பிரசனம் என்ன செய்கிறது? வாசமாக இருக்கிறது. பரிசுத்தாவியின் மூலம் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் வாசமாக இருக்கிறார். அதனால்தான் அவங்களுடைய சரீரம் தேவ ஆலயமாக இப்பொழுது இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்குள்ளே தான் இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறார். இதை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 6:16 இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது தேவன் எங்கே வாசமாக இருக்காரா? ஆண்டவர் சொல்ல, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அப்போ இப்போ ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்காரு? நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க மூலம் சரத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசமாக இருக்காரு. நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசமாக இருக்கிறாரு. அப்போ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்கிறார்? உலாவுகிறார். அவர் நம் தேவன், நாம் அவருடைய ஜனம். அப்போது தேவன் இன்றைக்கு நம்முடைய இதயத்தில் வாசமாக இருக்கிறார்னா, நம்முடைய உள்ளத்தில் வாசமாக இருக்கார்னா, அப்போது அது ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களுக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறனால இப்போது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா, அதாவது கோயிலா, யார் இருக்கா? நீங்களே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகா பெரிய சத்தியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கலாம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தானியெல்லாம் பார்த்திங்கன்னா, எருசலேமை நோக்கி தான் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்ட போது கூட எருசலேமை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அன்றைக்கு தேவ பிரசன்னம் எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஆண்டவர் தானியலோட இருதயத்தில் வாசம் பண்ணலை. அன்றைக்கு எருசலேமில் உள்ள அந்த மகா பிரசனத்தில் மட்டும்தான் இருந்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ரத்தத்தினால் ஜனங்களுடைய இருதயம் கழுவப்படல. ஆனால் இன்றைக்கி நாம் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நமக்குள்ளே ஒரு புது இருதயம் உண்டாயிருச்சு. இப்போ அந்த உள்ளத்துக்குள்ளே ஆவியானவர் வாசமாக இருக்கார். அதனால் இப்போது நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் இப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலம் அது ஏதோ ஒரு எருசலேம் என்னும் ஒரு அங்கே இருக்கிற அந்த ஆலயத்தில் மட்டும் வாசமாக இருப்பதில்லை. இல்லை, இப்போ அவர் மனுஷர் கட்டின கட்டடங்களெல்லாம் வாசமாக இருப்பதில்லை. அவர் இப்பொழுது மனிதனுடைய இருதயத்தில் மாத்திரமே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகளே, இதனால் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் பரிசுத்தத்துக்கான ஒரு அடுத்த திறவுகள். அது என்னது? ஆண்டவருடைய சிலுவை பலியின் மூலமாக புது இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போ அந்த இருதயத்துக்குள்ளே தேவனே வாசமாக இருக்கிறார். அவருடைய ஆவியின் மூலம் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அப்போது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை வச்சு இனி என்ன செய்ய முடியாது? பழைய பாவ வழியில் வாழ முடியாது. இப்பொழுது இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஆதலால் நம்முடைய நடக்கைகளிலெல்லாம் இந்த உள்ள இருக்கிற ஆவியானவரின் ஒத்தாசை கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமாக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வருகிறோப்பா. நல்ல நாளிலே கேட்ட அந்த அற்புதமான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்.
எங்களுக்குள்ளே ஓ ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே வாசமாக இருக்கிறார். ஆமாண்டவரே, இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து ஒரு புது இருதயத்தை உண்டாக்குனது மூலமாக, நல்ல இருதயத்தை உண்டாக்குனது மூலமாக, எப்பொழுது பரிசுத்த தேவனே எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால், ஆமாண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் இப்பொழுது வாழ்விலே பரிசுத்தமாகிறதுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும், அப்பா நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு புது இருதயம் இருக்கிறது, அதன் மூலம் ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்காரு. அப்போ தேவனே எனக்குள்ளே வாசமாக இருந்தா நான் இனி பழைய பாவத்தின் வழியில் நடக்க முடியாது. இந்த சரீரம் பாவத்தை செய்கிறதுக்கு இனி இந்த சரீரத்தில் அதிகாரம் இல்லை, இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, அப்போ தேவனோட வழியில் மாத்திரமே நடப்பேன் என்ற அந்த புது இந்த சத்தியத்தின் உணர்வினால் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இனி அவர்களோட வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ளே வாசமாக இருக்கார், அதனால் இந்த நாளில் நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் தேவ பலத்தினாலே அவளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதை நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நலப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.